வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க அனுப்புற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட வரணும்னா மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்றைய புனிதர் அறிவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். நவம்பர் 27 சார்ல்ஸ்பர்க், புனித விர்ஜிலியஸ். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக்கொண்டார்கள். லூக்கா 24:32. வானவியல் நிபுணரான விர்ஜிலியஸ் அயர்லாந்து நாட்டில் ஏறக்குறைய 700 பிறந்தார். உயர்குடியில் பிறந்து அனைத்து வசதிகளுடனும் வளர்ந்த இவரது இயற்பெயர் பெர்ஜில் என்பதாகும். குடும்பத்தில் மிகுந்த பாசத்துடன் வளர்ந்த இவர் அதே பாசத்தை மற்றவர்களுக்கும் கொடுக்கும் பண்புள்ளவராக மிளிர்ந்தார். இயோனா மடத்தில் கல்வி கற்ற விர்ஜிலியூஸ் அறிவில் சிறந்தோங்கினார். பிரபஞ்சத்தில் உள்ள கோள்கள், வால் நட்சத்திரங்கள் குறித்து ஆய்ந்தறிந்து அது குறித்த தேடலில் மனம் லயித்தார். அந்த பகுதியில் உள்ள வழக்கப்படி இவரும் புனித பயணம் சென்று வருவோம் என்று முடிவெடுத்து புறப்பட்டார். செல்கிற வழியில் பிரான்ஸ் சென்றார். பிரான்ஸ் நாட்டில் பிரான்கோனியாவை சேர்ந்த அரசர் 3 சில்டெரிக் அரியணையில் இருந்தார். அவருக்கு கீழ் அரண்மனையில் மேயராக இருந்தவர் பிப்பின். இவர் விர்ஜிலியஸை கண்டார். அவரை பிடித்து போகவே தம்முடன் தங்கிடுமாறு அன்பு கோரிக்கை வைத்தார். மேயரின் வேண்டுகோளை ஏற்று 2 கிரேசி என்ற இடத்தில் தங்கியிருந்தார். பவாரியாவின் கோமகன் ஒடிலோ அழைத்ததன் பேரில் பவாரியா சென்றார். ஒடிலோவின் ஒத்துழைப்புடன் சிஎம்சே என்ற இடத்தில் துறவு மடம் ஒன்றை எழுப்பினார். 1-2 சார்ல்ஸ்பெர்க் மறைமாவட்டத்தின் பொறுப்பும் புனித பேதுரு மட துறவு மடத்தின் பொறுப்பும் இவருக்கு கொடுக்கப்பட்டது. ஏனென்றால் இவர் வாழ்ந்த காலத்தில் ஆயர்களை விட துறவிகள் உயர்ந்த இடத்தில் இருந்தார்கள். மறைமாவட்டத்தின் முழு பொறுப்பும் துறவு மட தலைவரிடம்தான் இருக்கும். இருப்பினும் தாழ்ச்சியின் மகனாக வாழ்ந்த விர்ஜிலியஸ் டப்டாக்கேருசுஸ் என்ற ஆயரை தமது இடத்தில் நியமித்து மறைமாவட்டத்தின் மேய்ப்பு பணிகளை கவனித்து கொள்ளச் செய்தார். நற்பெயருடன் வாழ்ந்த விர்ஜிலியஸ் மற்றும் புனித போனிபஸ் இருவருக்கும் திருமுழுக்கு தொடர்பாக கருத்து வேறுபாடு வந்தது. போனிபஸ் திருத்தந்தை சக்கரியாஸிடம் முறையிட்டார். விர்ஜிலியஸின் முடிவு சரியானதே என்று திருத்தந்தை கூறினார். தொடர்ந்து போனிபஸ் குறை கூறிக்கொண்டே இருந்தார். ஒடிலோவிற்கும் தனக்கும் இடையே சிக்கலை உருவாக்குவதாக கூறினார். வானவியல், மானுடவியல் மற்றும் பூகோளம் குறித்து விர்ஜிலியஸ் கூறும் கருத்துக்கள் கிறிஸ்தவ நம்பிக்கைக்கு எதிராக மக்களை திசை திருப்பக்கூடும் என்றார். தன்னிடம் இந்த பிரச்சனையும் வந்தபோது இது குறித்து விசாரிக்க திருத்தந்தை சக்கரியாஸ் உத்தரவிட்டார். விசாரணையின் முடிவில் விர்ஜிலியஸ் காப்பாற்றப்பட்டார். இருப்பினும் தம் முயற்சியில் தளர்ந்து போய்விடாத விர்ஜிலியஸ் தொடர்ந்து உழைத்தார். நற்செய்தி பணியாற்றி ஸ்லாவிக் மக்கள் பலரை திருமறைக்கு கொணர்ந்தார். காலப்போக்கில் தாம் தவறாக புரிந்து கொண்டதாக போனிபஸ் உணர்ந்தார். சார்ல்ஸ்பர்க்கின் ஆயர் புனித போனிபஸ் 766-767 இறந்த பிறகு அந்த இடத்திற்கு விர்ஜிலியஸ் ஆயராக திருப்பொழிவு பெற்றார். கிறிஸ்தவ விசுவாசத்தை பரப்ப முனைந்து செயல்பட்டார். அருகில் இருந்த கிறிஸ்தவரல்லாத பகுதியில், குறிப்பாக கரிந்தியா பகுதி, மக்கள் மனமாற்றமடைய காரணமாக இருந்தார். 784 நவம்பர் 27 அன்று இறந்தார். திருத்தந்தை 9 கிரகோரி 1233 ஜூன் 10 அன்று புனிதராக உயர்த்தினார். நாம் எடுக்கும் நல்ல முயற்சிகளை எல்லாரும் புரிந்து கொள்ளும் காலம் நிச்சயம் வரும். அதுவரை சோர்ந்திடாதே மனமே.
இயேசுவே நான் உன் மீது நம்பிக்கை வைக்கின்றேன். ஜீசஸ் ஐ ட்ரஸ்ட் இன் யூ. ஆமேன்.